வணக்கம். நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மார்பகத்தில் அதிகமாக காணப்படும் நோய்களை பற்றி. சரி, ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மார்பகத்தில் வர எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகள் இல்லை. நிறைய பேர் வந்து பயப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ, சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர்னால் வந்து பாதிப்பு ஏற்பட்டுமோ, இதுதான் வந்து நிறைய பெண்களில் இருக்கிற பதட்டமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மார்பகத்தில் பார்த்திங்கன்னா வந்து 80% கட்டிகள் வந்து சாதாரண கட்டிகளே, மற்ற 10-20% தான் வந்து அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குது. ஸோ சாதாரண கட்டிகள் பார்த்திங்கன்னா வந்து எனி விமன் அபவுட் 25 இயர்ஸ் அப் டு 45 இயர்ஸ் வந்து இந்த சாதாரண கட்டிகள் வந்து அதிகமாக காணப்படுது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, பிரெஸ்டில் வந்து நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு. ஏன்னா விமன் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கும் போது, அதே மாதிரி மாதவிடாய் நிற்கும் போது, இந்த மாதிரி வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்க நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்டர்கோ ஆகுது. அந்த சேஞ்சஸ் ஆகும்போது மார்பகத்துலேயும் சில சேஞ்சஸ் உருவாகும். அந்த சேஞ்சஸ்னால சில சாதாரண கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே இது புற்றுநோய் கட்டிகள் பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலி வந்து விமன் அபவ் 40 இயர்ஸில் தான் வந்து அது ரொம்ப அதிகமாக காணப்படுது. லெஸ் தென் 40 இயர்ஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து யாராவது ப்ரெஸ்ட் கேன்சர் அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரெஸ்டில் வந்து வர சாதாரண கட்டிகள்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்பகத்தில் அதிகமாக காணப்படும் டிசீசஸ் பற்றி இப்போ பார்ப்போம். பினைன் டிசீஸ், சாதாரண கட்டிகள் தான் வந்து 80-85%. மெலிக்னன்ட் டிசீஸ், தட் இஸ் புற்றுநோய் கட்டிகள் வந்து 10-15% தான். இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா கேட்டுக்கோங்க. சாதாரண கட்டிகள் வந்து 80%, ஆனால் புற்றுநோய் கட்டிகள் 10-15% தான். அதனால் பெண்களே தயவுசெய்து பயப்படாதீங்க. நீங்கள் இதை வந்து கிளியராக தெரிஞ்சாலே நிறைய டிசீசஸ்லேருந்து சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ஸோ சாதாரண கட்டிகள் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய டிசீசஸ் வந்து இந்த 4 விதமான டிசீசஸ் தான். ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரஸ்ட், இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் வந்து எதனால் வருதுன்னா, உடம்பில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு. அதனால் இந்த டிசீஸ் வந்து 25 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் இருக்கிற விமனில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் இது 2 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபைப்ரோ அடினோசிஸ், இன்னொன்று வந்து ஃபைப்ரோ அடினோமா. ஃபைப்ரோ அடினோசிஸ்னால் என்ன அப்படின்னா வந்து பிரெஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன குருணக்கட்டிகள் மாதிரி வந்து அது தென்படும். யூஸ்வலாக அது வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெயினோடு வரும், அதுதான் வந்து இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ். இதே இது ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னா, இந்த கட்டி வந்து குறுணையாக இருக்கிற கட்டி ஒரே ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல மட்டும் கட்டியாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஃபைப்ரோ அடினோமாங்கிற கட்டி. ஸோ இந்த ஃபைப்ரோ அடினோசிஸுங்கிற கட்டி வந்து நம்ம சாதாரண மாத்திரையிலேயே வந்து சரி பண்ணிடலாம். இதே இது இந்த ஃபைப்ரோ அடினோமாங்கிற கட்டி வந்து மாத்திரை சாப்பிட்டா ஓரளவுக்கு கரையும், ஆனால் வந்து ஃபுல்லாக கரையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக, அதை வந்து எக்ஸிஷன் பயாப்சின்னு சொல்லுவோம், அந்த கட்டியை மட்டும் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இது மூலியமாக இந்த ஃபைப்ரோ அடினோமாவை வந்து நம்ம குணப்படுத்திடலாம். அடுத்து வந்து பிரெஸ்ட் ஆப்சஸ். பிரெஸ்ட் ஆப்சஸ்னால் என்ன அர்த்தம்னா வந்து பிரெஸ்ட்டுக்குள்ளே வந்து சலம் கோர்த்துருக்கிறது பேர் தான் வந்து பிரெஸ்ட் ஆப்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் ஆப்சஸ் பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக லாக்டேட்டிங் விமன், தாய்ப்பால் கொடுக்குற பெண்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிரெஸ்ட் ஹைஜீன் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ஒவ்வொரு தடவையும் தாய்ப்பால் கொடுக்கும் போது வந்து பிரெஸ்ட்டை சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால் குழந்தை வாயிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து வந்துச்சுன்னா அது ஒரு சலக்கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களோட பிளட் சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்ததுனாலும் இந்த பிரெஸ்ட் ஆப்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரெஸ்ட் ஆப்சஸுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்தாலே வந்து சரியாயிரும். சில பேருக்கு வந்து கிரேட் ஆஃப் ஆப்சஸை பொறுத்து இருக்குது.
இப்போ கொஞ்சமாக தான் வந்து அந்த சலக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாதாரண மாத்திரை ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது கொடுத்தாலே வந்து சரியாயிரும். ஆனால் சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மோர் தென் 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னா ஐவி ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி போட வேண்டியிருக்கும், அதுலேயே குணமாயிரும். சில பேருக்கு வந்து அந்த ஐவி ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்தும் வந்து அது ஃபுல்லாக கரையாது, அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்து இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ் வந்து பண்ணி அந்த சலத்தை எல்லாத்தையும் வந்து சுரண்டி வெளியில் எடுத்துருவோம். ஸோ இந்த மூலமா இந்த பிரஸ்ட் அப்செஸை வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிரஸ்ட் அப்செஸில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த அப்செஸ் வந்து மித்த இடத்துல இருக்கிற சலக்கட்டி மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலி இருக்கும் மார்பகத்தில், அதே மாதிரி சம்டைம்ஸ் காய்ச்சல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அப்செஸ்க்குரிய அறிகுறிகள் ஆகும். அடுத்து வந்து டக்டக்டேஷியா. ஸோ டக்டக்டேஷியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு நார்மல் பிரஸ்டோட டயக்ராம். பிரஸ்ட் வந்து இருக்கும், அதில் வந்து ஃபேட் இருக்கும் சுற்றி, அப்புறம் நிறைய வந்து டக்ஸ் இருக்கும், லாபியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மில்க் செக்ரீஷனுக்குரிய லாபியூல்ஸ், அந்த செக்ரீஷன்ஸ் வந்து அந்த டக்ட் மூலியமாக வந்து அந்த நிப்பிளில் வந்து அதுதான் வந்து மில்க் செக்ரீஷனாக வருது. அதே மாதிரி சுற்றி வந்து மாண்டகிரமரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் இந்த நிப்பிள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த டக்டக்டேஷியாங்கிறது என்னென்னா, இந்த டக்டில் வந்து சப்போஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் வந்து இங்கே பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டக்ட் வந்து அடைச்சி இது என்ன செய்யும், இந்த நிப்பிளில் வந்து அப்படி உள் வாங்கும். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து பெயின், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மாதிரி வந்து ஒரு கட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் வந்து டக்டக்டேஷியா, அது வந்து கேன்சர் கட்டி கிடையாது. ஸோ இந்த வந்து கட்டி வந்து ஒரு சின்ன சர்ஜரி மூலமா அது எந்த டக்ட் வந்து பிளாக் ஆகிருக்கும் அந்த டக்டை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, அது மூலயமா இந்த டக்டக்டேஷியாவை வந்து சரி பண்ணிடலாம். இது எது இன்ட்ராடக்டல் பேப்பிலோமா அப்படின்னு என்னென்னா, இந்த டக்ஸில் வந்து ஒரு சின்ன சத வளர்ச்சி மாதிரி ஆயிரும். இந்த சத வளர்ச்சியில் வந்து இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து இந்த டக்டக்டேஷியா மாதிரியே வந்து பெயின், அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ், ஒரு ஸ்ட்ரா கலர் டிஸ்சார்ஜ் இல்லாட்டி வேறு ஒரு எல்லோயிஷ் கலர் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து இது இன்ட்ராடக்டல் பேப்பிலோமா இருக்கலாம். அதுவுமே வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி மூலமா அந்த எந்த டக்ட் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அந்த டக்டை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா வந்து இது ரெண்டு கண்டிஷனையும் வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸோ நீங்கள் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சில விஷயங்கள் வந்து மாத்திரை மூலியமாக சரி பண்ணலாம், சில இது வந்து மாத்திரை மூலியமாக சரி பண்ணக்கூடியது. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா வந்து, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஆப்ரேஷனில் சரி பண்ண முடியுமோ அதுக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து எல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்யூர் ஆகி போயிடலாம். சில கண்டிஷன்ஸுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து உங்களோட சிம்டம்ஸை குறைக்குமே தவிர அதை வந்து பூரணமாக குணப்படுத்தாது. அதனால் இந்த டக்டக்டேஷியா, இன்ட்ராடக்டல் பேப்பிலோமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சர்ஜரி வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இந்த சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெரி மைனர் சர்ஜரிஸ். மைனர் சர்ஜரிஸ் பாத்தீங்கன்னா வந்து அணுகணும். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட வந்து பார்க்கும் போது வந்து அவங்க இந்த இதெல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க, மேமோகிராம் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி ஒரு சின்ன நுண்ணூசி ஊழியமாக வந்து ஒரு சைட்டாலஜி டெஸ்ட் பண்ண அட்வைஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தேவைப்பட்டால் வந்து பயாப்சி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு டெஸ்ட் மூலியமாகவும் இது வந்து புற்றுநோய் கட்டியா இல்லாட்டி வேறு கட்டியாங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால் இந்த மார்பகத்தில் அதிகமாக காணப்படும் கட்டிகள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக காணப்படுகிறது வந்து சாதாரண கட்டிகள்னு, அதனால் பயப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக எனி உமன் அபவுட் 25 இயர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் லைஃப் லாங் டைமில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து நான் அதை பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி கட்டி ஏதாவது இருந்ததுன்னா வந்து ஃபர்தராக வந்து யூ கோ அண்ட் கன்சல்ட் யுவர் டாக்டர், டூ அ மேமோகிராம் இஃப் நீடட்.
டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஃபர்தராக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தர் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.